கைஸ் வேலூர் மக்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா வெல்லூர் ஸ்ரீபுரத்துல இருக்கக்கூடிய ஸ்டார் போலீஸ் அகாடமில தான் இருக்கோம். சோ இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வெல்லூர்லயே நிறைய பேர் போலீஸ் எக்ஸாம்காக எழுதி கோச்சிங்காக வெளியூர்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ எதுக்காக நம்ம ஊர்ல இருந்து வெளிய போகணும், நம்ம இடத்திலேயே இப்பேற்பட்ட ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு. சோ அத பாக்கிறதுக்காக தான், உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார் போலீஸ் அகாடமியோட ஆபீஸ் ரூம் கிட்ட தான் நின்னுட்டு இருக்கோம். கரண்ட் ஸ்டேட்டஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்கு. சோ பிசிக்கல் ட்ரைனிங்ல பத்தி நான் சொல்றதை விட உள்ள பிசிக்கல் ட்ரைனர் இருக்காரு. சோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார் போலீஸ் அகாடமி பிசிக்கல் ட்ரைனர் முன்னாடி தான் இருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் சார். ஹலோ மேம். சார் வணக்கம், உங்களை பத்தி சொல்லுங்க சார். திஸ் இஸ் உதயகுமார். இந்த ஃபீல்ட் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன்ல பார்த்தீங்கன்னா பிஹெச்டி பண்ணிருக்கேன். இன் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஃபீல்ட், இந்த போலீஸ் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் 15 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. சூப்பர் சார், 15 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே சார், இந்த 15 இயர்ஸில் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போலீஸாக இருக்காங்க சார்? போலீஸ் ஒன்றே நாங்கள் கான்செப்ட் பண்ணதில்லை மேம். ஆக்சுவலாக பார்த்தோன்னா நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி போலீஸ் இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணி தான் பெர் இயருக்கு 250 to 300 மெம்பர்ஸை வந்து செலெக்ஷன் பண்ணி அனுப்புவோம். இது நாட் ஓன்லி இன் ஸ்டேட் மேம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அமைச்சுன்னு இருக்கோம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா பெர் இயர்க்கு இவ்வளோ பேரை நீங்கள் வந்து போலீஸாக கன்வெர்ட் பண்ணுறீங்களா? சூப்பர் சார். சார் இப்போ போலீஸ் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிட்டு ஃபிசிக்கல் ட்ரைனிங் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படிலாம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாங்களா? எஸ் ஷூர் மேம். ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மார்னிங் வந்து 6:00 ஸ்டார்ட் ஆகும் மேம். 6:00 டு 8:00. சப்போஸ் நான் வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:30 to 12:30 வரைக்கும் 1 hour ப்ரோக்ராம் போவோம். ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா 4:00 to 6:00, இந்த மூணு செக்ஷனை தான் டிவைட் பண்ணி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சார் இந்த 3 types ஆஃப் செக்ஷன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஸோ எனக்கு தெரிஞ்சது மார்னிங் பேட்ச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, தென் ஈவினிங் பேட்ச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த 3 types ஆஃப் செக்ஷன்னா என்ன, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இந்த 3 types ஆஃப் ஃபிசிக்கல் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம கொடுத்தோன்னா அவங்களை வந்து பாடி பெயின் அதிகமாகிட்டு ஃபிசிக்கலே வெறுத்துற மாதிரி ஆகிடும். பட் 1 month ட்ரைனிங் முடித்தவொன்னே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது மார்னிங் செக்ஷனில் ஸ்டார் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து ஸ்டார் ஈவெண்ட்ஸ் போவோம். பட் இன்பிட்வீன் 11:00 செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம், எனக்கு இந்த ஈவெண்ட் தான் வரல அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணதுக்கு தான் 11:00 செக்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே சார், இப்போ இதிலிருந்து என்ன மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கீங்க சார்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, இல்லை ஆல்ரெடி ஃபிசிக்கல் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, சில இப்போ தான் புதுசாக ஃபிசிக்கல் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இவங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் தான் போவோம். பட் இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 1 day வந்து ரோட் ரேஸ் போவோம். 1 day பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் கிளைமிங், நியர்பை ஹீல்ஸ் இருக்குது. 1 day பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் ட்ரைனிங், வெயிட் ட்ரைனிங், அப்புறம் ஜிம்முக்கு போவோம். இந்த மாதிரி ட்ரைனிங் செக்ஷன்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம டிவைட் பண்ணி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். சார் இவ்வளோ ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களா, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பர்டிகுலராக இதை பண்ணிடுவாங்களா இல்லை ஸ்பெஷலாக ட்ரைனிங் ஏதாவது கொடுப்பீங்களா? ஸ்பெஷல் ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளது எவ்ரி வீக் ஃபிசிக்கல் டெஸ்ட் நடத்துவோம். இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஹை லெவலாக இருக்கும், சில பேர் பெர்ஃபார்மன்ஸ் லோ லெவலாக இருக்கும், சில பேர் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை நான் கேட்டகரியாக டிவைட் பண்ணிவிடுவோம். கேட்டகரியாக டிவைட் பண்ணிவிட்டு யார் எதில் வீக்காக இருக்கான், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லாங் ஜம்ப் வீக்காக இருக்குது, எனக்கு ரோப் தான் வீக்காக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர் பண்ணிட்டு அந்த ஈவெண்ட் ஒன்றி தான் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் வந்து ட்ரைனிங் கொடுப்போம். ஸோ யார் என்ன ட்ரைனிங்கில் வந்து வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அதில் பாஸ் பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய சென்டரோட மோட்டிவ். எஸ் மேம். சார் இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து தனித்தனியாக ட்ரைனிங் தருவீங்களா இல்லை ஒன்றா ட்ரைனிங் தருவீங்களா, எப்படி சார் ட்ரைனிங் தருவீங்க? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக தெரியும் நம்மளோட ஃபீமேலோட எபிலிட்டி எப்படி இருக்கும், மேலோட எபிலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரைனிங் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். பட் வந்து அவங்களோட கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரைனிங் செக்ஷனே ஸ்டார்ட் பண்ணுவோம். சில ஃபீமேலும் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் இவுக்களுக்கு நம்ம பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க, பட் அவங்கள வந்து ஃபீமேல் வந்து மேல் கூட கம்பேர் பண்ணி ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுவோம், மற்ற ஆக்டிவிட்டீஸும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் ஸோ எல்லாமே மிங்கிள் பண்ணி ஷஃபிள் பண்ணி தான் பண்ணுறது. எஸ் மேம். ஓகேங்க சார். சார் ஃபிசிக்கல் ட்ரைனிங் வர ஸ்டூடெண்ட்க்கு ஃபுட் டயட் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க சார்? ஆஸ் பர் நியூட்ரிஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த 4 விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபுட்டு கம்பல்சரி அவாய்ட் பண்ணிடணும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்க் ஃபுட் ப்ளஸ் வந்து நான்வெஜ் அவாய்ட் பண்ணும். இந்த நான்வெஜ் ஜங்க் ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரிஷன், ப்ரோட்டீன், விட்டமின், மினரல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜிடபிளே கவர் ஆகிடும். இப்போ ரிசர்ச் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 5 minutes ஒர்க் அவுட்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அந்த 5 minutes ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து நியூட்ரிஷனை கன்வெர்ட் ஆகும். ஸோ இது மூலயமா தான் பார்த்தீங்கன்னா அங்கே பிளான் பண்ணி நியூட்ரிஷன் பிரகாரம் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா இந்த பிளானை தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கேன்டீனில் வந்து இதை தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ வேலைலாம் இருந்திருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஃபிசிக்கல் ட்ரைனிங் தேவைப்படுற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அட்மிஷன் வருவாங்க சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.